वेलकम टू महरिषि चैनल इन्नैक्कु नम्म वीडियो एन्ना पाक्क पोरोम्ना पोटेटो फ्राई पाक्क पोरोम इंद पोटेटो फ्राई वंदु एप्पडि पण्णनुम अप्पडिंगरत पाक्कलाम अदुक्कु मुन्नाडि सब्स्क्राइब पण्णादवंग सब्स्क्राइब पण्णिक्कोंग बेल ऐकानल वंदु ऑल अप्पडिंगरत वंदु प्रेस पण्णिक्कोंग फर्स्ट एन्ना पण्णना इंद मादिरि पोटेटोव नील साइज़ल नल्ला பெரிய பொட்டேட்டோவை எடுத்துக்கோங்க இது நல்ல மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இருக்கட்டும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்லைசஸை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேரட் துருவி இருக்குங்களா அதில் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லைசஸாக எடுத்துக்கலாம் பேனில் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க நான் வந்து எள்ளு போட்டு பண்ணுறேன் கொஞ்சம் எள்ளு எள்ளு போட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட்டு அல்லனா பிளாக் கலர் அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்து தண்ணியில் போட்டுக்க வச்ச பொட்டேட்டோவை வந்து போட்டுக்கலாம் தனித்தனியாக அப்படி எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்த ஸோ ஃப்ரை ஆகிட்டு இது கூட இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ரெட் சில்லி பவுடர் தான் நீங்கள் அதை போட்டுக்கோங்க சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் வந்து உங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்ன போட போகிறோம்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க நல்ல பொறு பொருள்னு வரும் அதாவது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளோட இது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இப்படி எடுத்துக்கோங்க எல்லா இடமும் ஈவனாக இது தூவி விட்டுருங்க இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான திருப்பி போட்டு பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே மாற்றி போட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ண வச்சுக்கோங்க தனித்தனியாக அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுனா அது வந்து சேராது நல்லா ஃப்ரை பண்ணவுன்னே நல்லா தனியாக வந்துடும் ஃப்ரை ஆகிட்டு நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கே பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் நல்லா இருக்குது ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இது தயிர் சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்